இந்த நாளில் தீமொத்தையுக்கு எழுதின நிருபத்தில் ஒன்று தீமொத்தையுள்ளே அவர் ஸ்திரீகளுக்காக எழுதியிருக்கிறதில் ஒரு மூன்று காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம் ஒன்று தீமுத்தையு இரண்டாவது அதிகாரம் பத்து முதல் பனிரெண்டு வசனங்களில் மிக அழகாக எழுதியிருக்கிறார் அதில் எழுதியிருக்கிறவைகளின் அதில் மூன்று விஷயங்கள் என்னவென்று நாம் பார்த்தால் அலங்கரி கற்றுக்கொள் அமைதலாயிரு என்று ஒரு மூன்று அழகான வார்த்தைகள் சின்ன அளவிலே கட்டளையாக ஆனால் மிக ஆழமாக அழுத்தமாக எழுதியிருக்கிறார் அதை நாம் அழகாக வாசிக்க முடியும் ஒன்று திமுத்தேயு இரண்டாவது அதிகாரம் பத்து முதல் பனிரெண்டு வரையுள்ள வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தன்னை அலங்கரிக்க வேண்டும் ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள் உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை அவள் அமைதலாய் இருக்க வேண்டும் ஒன்பதாவது வசனத்திலிருந்தே நாம் அதை படிக்கிறோம் ஆனால் செய்ய சொல்லுகிற ஒரு மூன்று காரியங்களை தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம் அதில் மிக அழகாக சொல்லுகிறார் தகுதியான வஸ்திரத்தினால் உன்னை நீ அலங்கரித்துக்கொள் முதல்ல நீ அலங்கரி அலங்காரம் பண்ணிக்கொள் அலங்கரித்துக்கொள் என்று சொல்லுகிறாள் அலங்கரிக்க வேண்டுமென்றால் ஸ்திரீயானவளுக்கு நமக்கு அது மிகவும் விருப்பமான ஒன்று எல்லாருக்குமே நல்லா அலங்கரித்து கொள்ள வேண்டும் எப்படி தேவன் தந்திருக்கிற இந்த சரீரத்தை இந்த இதை எப்படி நாம் நல்ல மேன்மையாக நேர்த்தியாக அதை அலங்கரித்து கொள்ளலாம் என்பதில் நிச்சயமாக நாம் கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறோம் அதுல தப்பே கிடையாது அலங்கரித்து கொள்ள வேண்டும் அதுதான் நீ எப்படி அலங்கரிக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார் அவர் மிக அழகாக தன்னுடைய ஊழியன் தீமோத்தேயுக்கு நீ இப்படி போதித்து சொல்லிக்கொடு என்பதை மிக அழகாக எழுதியிருக்கிறார் அந்த முந்தின வசனத்தில் ஒன்பதாவது வசனத்தில் செய்யக்கூடாத அலங்காரம் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் இன்று செய்ய வேண்டிய அந்த அலங்காரத்தை பார்க்கிறோம் நீ உன்னை அலங்கரி முதல் குறிப்பு அதுதான் அலங்கரித்துக்கொள் எப்படி அலங்கரிக்க வேண்டுமாம் தகுதியான வஸ்திரத்தினால் அலங்கரித்துக்கொள் தகுதியான வஸ்திரம் தகுதி என்பது எதன் அடிப்படையில் வருகிறது நமக்கு எவ்வளவு கையில் பணம் இருக்குது அதன் அடிப்படையில் வஸ்திரம் வாங்கணும் அலங்கரித்து கொள்ள வேண்டும் அப்படி நினைக்கிறோமா இல்லை நம்முடைய குடும்ப அந்தஸ்து என்ன இந்த சமுதாயத்தில் எப்படி மதிக்கப்படுகிறேன் எப்படி இருக்கிறேன் இல்ல நான் ரொம்ப வசதி படைத்தவளாக இருப்பதினால் அப்போ அதுக்கேற்ற மாதிரி அலங்கரிக்கணுமா எதை எனக்கு தகுதியாக கொள்ள வேண்டும் என்ற ஒரு யோசனை நமக்கு வருகிறது அல்லவா ஆண்டவருடைய அதே வசனத்திலே அவர் சொல்லியிருக்கிறார் தேவ பக்தியுள்ள ஸ்திரீகள் என்று சொல்லி கொள்ளுகிறவர்களுக்கு ஏற்றப்படி அப்போ நம்முடைய தகுதி எப்படி இருக்குது தேவனால் உண்டாயிருக்கிறது தேவனால் வருகிற தகுதி பணத்தின் அடிப்படையில் கொஞ்சம் பணம் இருந்தா எளிமையான வஸ்திர தரிக்கணும் இல்ல கொஞ்சம் கூடுதல் இருந்தா அதற்கு மேலே அப்படி சொல்லப்படவில்லை உனக்கு தகுதி என்றால் எதை தகுதியாக வைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார் தேவனுடைய காரியமாக தேவன் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார் தேவனுடைய தகுதி என்றால் என்ன அவருடைய ரத்தத்தினால் நம்மை மீட்டு கொண்டதுனால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் அப்ப தேவ பிள்ளைகள் அவருடைய சொந்த ரத்தத்தினால் மீட்டு கொள்ளப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு பிள்ளைகளா இருக்கிறோம் மேலும் அவரோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டதனால் நாம் அவருடையவர்களா இருக்கிறோம் அடுத்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதனால் அந்த முத்திரை நமக்கு போடப்பட்டிருக்கிறது அதுல அதை நாம் எப்படி படிக்கிறோம் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர புத்திரஸ்வீகாரத்தினாவி அப்ப தேவனுக்கு பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள் இதை நாம் எப்போது நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் வேதனையான நிலைமைகள் பலவீனமான சூழ்நிலை இல்ல ஒரு கைவிடப்பட்ட தள்ளப்பட்ட வெறு வெறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருந்தாலும் நமக்குள்ள ஒரு எண்ணம் வரணும் நான் தேவனுடைய பிள்ளை நான் தேவனுடைய பிள்ளை இந்த ஒரு ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் இதுதான் நம்முடைய நான் தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு ஸ்டேட்டஸ் அந்த ஒரு தள்ளப்பட்ட நிலைமை அவமதிக்கப்படுகிற நிலைமை துன்புறுத்தப்படுகிற நிலைமை எந்த சூழ்நிலையில் நீங்க வைக்கப்பட்டிருந்தாலும் உங்க உள்ளத்துக்கு நல்லா தெரியும் நான் தேவனுடைய பிள்ளை ஏனென்றால் உலகத்தில் நடக்கிற காரியங்கள் குடும்பத்தில் நமக்கு வருகிற சூழ்நிலைகள் இவைகளை பார்க்கும்போது அதனோட நாம் ஒன்றித்து போகிறோம் சகோதரிகள் பொதுவாகவே அப்படிதான் ஒரு சிலர் கொஞ்சம் ஒரு எதிர்த்து நிற்கிற ஒரு டெண்டன்சி இருக்கும் ஒரு மனப்பக்கம் அவங்களுக்கு சிலருக்கு அப்படி இருக்கும் என்ன அப்படி சொல்ல முடியுமா என்னை அப்படி நினைக்க முடியுமா என்ற இவங்க எல்லாம் நினைச்சா என்ன நான் வந்து நல்லா இருப்பேன் நல்லா வாழ்வேன் என்ற ஒரு எண்ணத்தில் எதிர்நீச்சல் போடுகிறது இயற்கையாக சிலருக்கு இருக்கலாம் ஆனால் பெரும்பாலான சகோதரிகளுக்கு உடனே துவண்டு போகிற ஒரு ஒரு வாழ்க்கை ஒரு அனுபவம் தான் இருக்கும் எவ்வளோ ஒரு பராக்கிரமசாலியாக எவ்வளவு பலசாலியாக எவ்வளவு கடமைகளை செய்து இல்லை எவ்வளவு சம்பாதிக்கிற ஒரு சகோதரியாக இருந்தாலும் ஒரு வார்த்தை ஒரு சூழ்நிலைகள் வரும்போது உடனே சோர்ந்து போகிறதா உண்டு அதனால தான் ஆண்டவர் சொன்னார் நம்மை குறித்து ஒரு வீக்கர் வெசல் என்று பலவீனமான பாண்டம் பலவீன பாண்டம் ஸ்திரீயானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் அவளுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் எவ்வளவு அன்புள்ள தேவன் ஹலலூயா ஹலலூயா அவர் நமக்கு கூட இவ்வளவு அழகா சப்போர்ட் பண்ணியிருக்கிறார் குடும்பத்துல நீங்க வாழும்போது எப்படி நீங்க ஒருவருக்கொருவர் நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் அந்த ஸ்திரீயானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடினால் விவேகத்தோடயே அவளுடனே கூட வாழணும் அப்படின்னா தான் ரெண்டு பேரும் சேர்ந்து நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ள முடியும் எப்பவுமே நமக்கு நல்லா தெரியும் நம்ம எப்ரேர்ல தான் படிக்கிறோம் நாம் பாவத்தையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாரத்தையும் தள்ளி விட்டு போனோம் அப்ப பாவம் எவ்வளவு கொடியதாய் எவ்வளவு வெயிட்டானதா இருக்குதோ அதே போல பாரமும் அதை போல உள்ளது எப்படி நமக்கு ஒரு பாவத்தில் ஒரு பொய்யா இருக்கலாம் ஒரு மறைக்கிற ஒரு ஏதோ ஒரு பொய் பொய்யான வாழ்க்கை அந்த பொய்யான வாழ்க்கை நம்ம எவ்வளவு பரலோகத்தை விட்டு பிரித்து விடுகிறதோ அதே போல துக்கம் கவலை கசப்பு இப்படிப்பட்ட பாரமான எண்ணங்கள் வருத்தமான எண்ணங்கள் கிறிஸ்துவை விட்டு அவருடைய பரலோகத்தில் ஓட்டத்தை விட்டு நம்மை இழுத்து போடுகிறது அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு விவேகத்துடனே அவளுடனே வாழ்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அந்த மாதிரி வரும்போது துவண்டு போவாள் கவலை வந்துடுது பாரம் வந்துடுது அப்போ அதற்கு உட்படுத்தாத அளவுக்கு வாழ்ந்து கொள்ளுங்கள் அப்போ தான் ரெண்டு பேரும் சேர்ந்து நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் அப்போ இப்போ இந்த பிரசங்கத்தை நாம தான் கேட்குறோம் அப்போ என்ன செய்யணும் அதற்காக ஜெபிக்கணும் அந்த சைட்காக ஆண்டவரே இப்படி நீங்க வசனத்துல எழுதி இருக்கிறீங்க ஆனா எங்க குடும்பத்துல கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இதுபடியா எங்க வாழ்க்கைய ஆசீர்வாதமா நடத்துங்க ஆண்டவரே நானும் கூட சீக்கிரமா துவண்டு போகாம நல்ல ஒரு திடனுள்ள பாத்திரமாய் வாழக்கூடிய கிருபை எனக்கு தாரும் என்று நாம் கேட்க வேண்டும் சரி அப்போ தகுதியான அந்த அலங்காரம் நமக்கு தேவையா இருக்கிறது அந்த தகுதி தேவனால் வருகிறது நாம் தேவனுடைய பிள்ளை என்பது நம்முடைய தகுதி அப்போ ஒவ்வொரு அலங்காரம் நீங்க செய்யும் போதும் அலங்கரிக்க சொல்லியிருக்கிறாரு பவுல் அப்ப அந்த அலங்காரத்தை செய்யும் போது என்ன யோசிச்சு பார்க்கணும் நான் இப்ப சர்ச்சுக்கு போறேன் இப்படி ஒரு அலங்காரம் செய்யலாமா அப்படி ஒரு யோசனை வரும் சர்ச்சுக்கு நல்ல சிம்பிளா போவோம் கல்யாண வீட்டுக்கு அப்படி போலாம் அப்போ கல்யாண வீட்டுக்கு ஒரு முகத்தை காட்டுறோம் ஆராதனைக்கு போகும்போது இன்னொரு விதத்தை நாம காட்டுகிறோம் ஆனா ஆண்டவர் என்ன சொல்றா தெரியுமா சபைக்கு போகிறதும் வருகிறதும் இல்ல உங்க உறவினர் வீடுகளுக்கு இல்ல கல்யாண வீடுகளுக்கு அந்த மாதிரி இல்லை ஒரு துக்க வீட்டுக்கு போகும்போது எப்படி அலங்காரத்துல போவோம் அப்படி பார்த்து போகிறதை குறித்து அவர் சொல்லவில்லை நீ தேவ பிள்ளையா அப்படின்னால் எல்லா இடத்துக்கு செல்லும் போதும் எங்கே போனாலும் வந்தாலும் உன்னை தேவ பிள்ளையாகவே விளங்க பண்ண வேண்டும் ஹாலல்லூயா இதே பவுல் தான் சொல்றாரு நாங்க எங்களை நாங்கள் எங்களை எல்லா இடத்துலையும் தேவ ஊழியர்களாக விளங்க பண்ணுகிறோம் எங்க பார்த்தாலும் என்பது யாவருக்கும் தெரியும் எங்களுக்கும் அது மாதிரி தான் அதனால தான் நம்முடைய ஸ்தாபனம் மிக அழகாக இப்படி ஒரு வெண்ணுடை ஒரு ஐடென்டிட்டியை நமக்காக வைத்திருக்கிறது வெளியே பார்க்கும் போது என்ன தெரிய வேண்டுமா தேவ பிள்ளை என்பது தெரிய வேண்டும் உங்களை பார்க்கும் போது அப்படிதான் கூர்ந்து பார்த்து நீங்கள் தேவ பிள்ளையா என்பதை கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலை வரக்கூடாது உங்களை பார்க்கும் போதே ஓ இவங்க ஒரு விசுவாசி கத்தரை ஆராதிக்கிறவர்கள் இது தேவ பிள்ளை ரட்சிக்கப்பட்டவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் தேவனோடு ஐக்கியமாய் இருக்கிறவர்கள் என்று நம்மை பார்க்கும் போதே தெரியணும் நம்ம பார்க்கும் போதுனா நம்முடைய அலங்காரத்தை பார்க்கும் போது தெரிய வேண்டும் இப்போ நான் உங்களை அப்படி அலங்கரிக்காதீங்க அந்த பவுல் முந்தின வசனத்தில் சொல்லி இருக்கிறார் வீட்ல போய் இதுவரைக்கும் வரைக்கும் சரியா வேளை நீங்க அந்த வசனத்தை நீங்க தியானித்து கொள்ளுங்கள் நான் இப்ப எப்படி அலங்காரம் பண்ண வேண்டும் என்பதை நான் இன்னைக்கு ரொம்ப சொல்ல விரும்புகிறேன் அப்ப தேவ பிள்ளை என்பதை என் அலங்காரம் வெளிப்படுத்த வேண்டும் பவுல் அதுல சொல்றார் தகுதியான வஸ்திரம் தகுதியான வஸ்திரம் உன்ன பார்க்கும்போது தேவ பிள்ளைன்னு தெரியுதான் நீ கட்டி இருக்கிற வஸ்திரத்தை பார்த்தா தேவ பிள்ளை என்று சொல்ல முடிகிறதா ஆண்டவர்தான் எதிர்பார்க்கிறார் நீ தகுதியான வஸ்திரத்தை உடுத்திக்கொள் தகுதி தகுதி தேவன் நம்ம என்ன நினைக்கணும் தெரியுமா தேவன் எனக்குள்ள இருக்கிறார் நினைக்கிறோம் ஆனா ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது கத்தர் என்னோட கூட வருகிறார் வருகிறார் தானே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் அப்போ நம்முடைய கத்தர் நம்மோடு கூட நமக்கு முன்பாக போகிறார் என்றால் அவரை காண்பிப்பது யார் நாமதா அப்ப அப்போ நம்மை பார்க்கும் போது நம்மில் இயேசுவை பார்க்க வேண்டும் நம் வஸ்திரத்தின் ஒழுங்கில் இயேசுவை பார்க்க வேண்டும் நம்மை பார்த்த உடனே இவர்கள் தேவ பிள்ளை என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார் அப்போ அந்த சாய்ஸ நான் உங்ககிட்ட விட்டுறேன் இதை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே உங்க வஸ்திரம் எப்படி இருக்க வேண்டும் எந்த மாதிரி பட்டதா இருக்க வேண்டும் இவ்வளவு விலையில் எடுங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ வந்து ஒரு காலத்துல கொஞ்சம் விலை இருந்ததுலாம் அதே இது அதிகமான விலை விலையாயிருச்சு மொத்தம் விலையாயிருச்சு அதனால நம்ம விலையின் அடிப்படையில் தகுதியை நிர்ணயிக்க முடியாது இப்படி இப்படி போட்டு கெட்டுங்க என்று நாம சொல்ல முடியாது இந்த இந்த அலங்காரங்களை செய்யுங்கள் என்று சொல்ல முடியாது ஆனால் நமக்குள் தேவ ஆவியானவர் இருக்கிறார் நாம் தேவ பிள்ளைகள் என்பதை ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் அப்படி இருக்கும் போது அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறவர் ஹால ஏனென்றால் நாம் இப்போது இதெல்லாம் சொல்லி 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 இருந்தோம்னா லிஸ்ட் போட்டு தாங்கவே முடியாது நீங்களும் அதை வாசித்து தாங்க முடியாது அதனால தான் பவுல் மிக அழகாக நேர்த்தியாக தேவ பக்திக்கு ஏதுவாக அப்படிப்பட்ட ஸ்திரீகளுக்குரிய தகுதியான வஸ்திரத்தை உடுத்து கொள்ளுங்கள் அதை மூன்று ஆங்கில வார்த்தையில மிக அழகாக சொல்லி இருக்கிறது அப்ராப்ரியேட்லி ட்ரெஸ்ஸிங் தகுதியானது உனக்கு எது தகுதி இப்போ பார்க்குறோம் ஒரு மருத்துவர்னு அவருக்கு ஒரு தகுதியான வஸ்திரம் ஒரு வாகன ஓட்டுனர்னா அவருக்கு அதற்கு தகுதியான ஒரு வஸ்திரம் இருக்கிறது ஒரு காவல்துறையில வேலை செய்கிறவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு தகுதியான வஸ்திரம் இருக்கிறது அப்போ பார்த்த உடனே நமக்கு தெரியும் சில நேரம் ரோட்ல போகும்போது ஒரு யாரோ ஒருத்தர் டிராஃபிக் ரெகுலேட் பண்ணுவாங்க பார்த்தா அவர் வந்து அந்த யூனிஃபார்ம்ல இருக்க மாட்டார் சரி யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல உதவி செய்கிறார் அவ்வளவுதான் அப்போ அந்த டிராஃபிக் போலீஸ் நின்னார்னா அவருக்கு அதற்கேற்ற ஒரு கணம் இருக்கிறது அப்போ அப்படிப்பட்ட அவர்களுக்கே ஒவ்வொரு ஸ்பெசிபிக் ஐடென்டிட்டியாக வஸ்திர ஒழுங்குகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் தேவ பிள்ளைகளுக்கும் அதற்கேற்ற ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும் அதுதான் அந்த அதுக்கு ஏற்ற ஒரு வஸ்திரம் அதே போல மாடஸ்டாக இருக்கணும் மாடஸ்ட் ட்ரெஸ்ஸிங் மாடல் ட்ரெஸ் இல்லை மாடர்ன் ட்ரெஸ்ஸும் இல்லை மாடஸ்டா அது ஒரு அது 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 ஒரு விதமான ஒரு தகுதி மாடஸ்டாக இருக்க வேண்டும் அந்த தகுதி நமக்கு தேவனால் உண்டாயிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் வருகிற எல்லா ஃபேஷன்ஸ்க்கும் ஏற்றபடியாக வஸ்திரங்களை உடுத்திக்கொள்ள கூடாது ஒரு நல்ல அடக்கமான வஸ்திர அனுபவம் பார்த்தாலே பெண் என்றாலே அடக்கம் சாதாரணமாக இப்போலாம் சொல்றாங்களான்னு தெரியல பிள்ளைகளுக்கு அடக்க ஒடுக்கமா இருக்கணும் கேட்டிருக்கீங்களா எல்லாம் பல பெரியவர்கள் இருக்கிறீங்க அநேக கொஞ்சம் ஒரு வயது வந்த ஸ்திரீகள் சகோதரிகள் இருக்கிறீங்க இந்த வார்த்தை அடிக்கடி வீட்டுல கேட்டிருப்பீங்க அது பாட்டிமார் இருக்க வீட்டுல வளர்ந்துருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பல நேரம் சொல்லுவாங்க கொஞ்சம் வேகமா நடந்துட்டா பொம்பளை பிள்ளை அடக்கு ஒடுக்குமா நட அப்படின்னு சொல்லுவாங்க இப்பவும் சில சகோதரிகள் அழகா சொல்லி வளர்க்குறீங்க பிள்ளைகள் ஒரு ஒரு வயது அடைந்த உடனே வயதிற்கு வந்த உடனே சொல்லுவாங்க ஓட விட மாட்டாங்க அப்படி இப்படி இது பண்ண விட மாட்டாங்க ரொம்ப சத்தமா சிரிச்சா என்ன சொல்லுவாங்க அடக்கமா சிரி பொம்பளை பிள்ளை சத்தம் வழியை கேட்க கூடாது அப்படிம்பாங்க இப்படி பல அடக்கங்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் கேட்டு அதுபடி நிச்சயமா அதெல்லாம் இந்த காலத்துல பிள்ளைகள்கிட்ட சொன்னா இதெல்லாம் எப்படி இப்படி சொல்றீங்க இப்ப சமீபத்துல கூட ஒரு சகோதரி சொன்னாங்க இந்த பிள்ளை இவ்வளவு சத்தம் போட்டு சிரிக்குது சொன்னா கேட்க மாட்டேங்குது எங்க அப்பாலாம் எல்லாம் எட்டு மணிக்கு மேல கொஞ்சம் சத்தம் கேட்டுட்டாலும் அவ்வளோதான் அந்த சத்தமே நாங்க போட மாட்டோம் எங்க வீட்ல அப்படி அமைதியா இருப்போம் அப்பா வந்தாச்சுன்னா அவ்வளோ ஒரு அமைதி இப்ப மாற்றங்கள் இருக்கிறது இருந்தாலும் தேவ பக்திக்கு ஏதுவான காரியங்கள் அப்படியே கை கொள்ளப்பட்டு தான் ஆக வேண்டும் எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க ஹாலலுயா ஹாலலுயா ஆமேன் தேவ பக்திக்கு ஏதுவான காரியத்தை இன்னும் நாம செய்ய வேண்டியதுதான் அதை நாம் விட்டுவிடக்கூடாது நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் சின்ன 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 விஷயமா இருக்கும் ஆனா அந்த அதை வந்து சின்ன சின்னதா கை கொண்டுட்டே வரும்போது அது வந்து ஒரு பெரிய நன்மைக்கு ஏதுவாக இருக்கும் அவங்க அமைதியா நடந்து பழகிட்டாங்கன்னா வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் இப்போ பாருங்க அடிக்கடி நம்ம சொல்லுவோம் மெதுவா நட அமைதியா நட அவங்க அப்படி நடந்து 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 பழகும் போது வாழ்க்கையில் அவர்களுக்கு சில அவசரப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போது கூட மனதில் நிதானம் அவர்களுக்கு இருக்கும் அது எப்படி வந்ததுன்னா ஒரு காலத்துல வீட்டுல நடக்கும் போதே சொல்றது ஆனா இப்ப கூட நம்ம என்ன நினைச்சிடறோம் சின்ன சின்ன காரியத்தையும் பிள்ளைகளை இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணுமா இப்படி சொல்லணுமா இப்படி செய்யாத காலை ஆட்டாத காலுக்கு மேல காலை போடாத சொல்லி கொடுக்குறீங்களா உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் இன்னொன்னு நிறைய விஷயத்துக்கு நமக்கு அர்த்தம் தெரியாது நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா அது எங்க அப்பா அம்மா சொன்னாங்கன்னு நான் கரெக்டாக கை கொண்டுட்டே இருந்தேன் காலாட்டாதன்னு சொல்லுவாங்க கதவை சொல்லுவாங்க காலுக்கு மேல கால் போடக்கூடாதும்பாங்க பெரியவங்க வீட்டுக்கு வந்தோடனே எழும்பி நிக்கணும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எதுக்குன்னு தெரியாம சொல்ல ரெண்டு மூணு தடவை சொல்லியிருப்பாங்க நாம தானாவே அதுக்கப்புறம் எழுந்து நிற்க ஆரம்பிச்சிட்டோம் ஸ்கூல்ல கூட இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க ஆனா இப்போ அதுக்கெல்லாம் ஸ்கூல்ல டைம் இல்லை ஆனா அன்பான சகோதரிகளை தாய்மாரே பாட்டிமாரே உங்க பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு அந்த நல் ஒழுங்குகளை ஒரு இணக்கமான முறையில் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க ஹால லூயா அவங்க அப்பந்தான் வெளியே வரும்போது கனத்துக்குரியவர்களாக இருப்பாங்க வெளியே வரும்போது அவங்க ஆக்டிவிட்டீஸ் பார்த்து என்ன சொல்லுவாங்க சரி இந்த அம்மா அந்த பையனை நல்லா வளர்த்துருக்காங்க பரவாயில்ல இந்த வீட்ல அந்த பாட்டி இருந்து அழகா சொல்லி கொடுத்துருப்பாங்க போல இந்த பிள்ளை எவ்வளவு நல்ல முறையில நடக்குது பேசுகிறதும் அப்படிதான் மதிப்புக்குரிய வார்த்தைகளை பேச வேண்டும் ஏனென்றால் அவர்கள் நண்பர்களோட அதிகமா பேசுறதுனால நண்பர்களுக்குரிய தான் பெற்றோரையும் மதிக்கிறாங்க மற்றவங்களையும் மதிக்கிறாங்க பெற்றோர் வந்து அப்படி ஒரு மரியாதை குறைவான மதிப்புக்குரிய வார்த்தைகளை பிள்ளைகள் பேசும்போது சின்னதுல பேசும்போது சிரிப்பாங்க அப்புறம் பேசும்போது சொல்லுவாங்க அப்புறமும் கேட்கட்டா அது அப்படியே விட்டு விடுகிறது உண்டு இந்த காலத்துல ஆனால் அப்படி செய்யக்கூடாது நற்காரியங்களை தேவ பக்திக்கு ஏதுவான காரியத்தை தேவ பிள்ளைகள் என்று விளங்க பண்ண வேண்டிய காரியங்களை பிள்ளைகளுக்கு நாம சொல்லி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் ஹாலல்லூயா அதுல சோர்ந்து போகவே கூடாது எல்லா விதத்தை எல்லா காரியமும் சொல்லி கொடுங்க சொல்லி கொடுக்கறதுனால தப்பு இல்லை ஒருவேளை இன்னைக்கு சில காரியங்கள் கசப்பா இருக்கலாம் சில காரியங்களை தள்ளி விடுவாங்க ஆனா ஒரு நாள்ல வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் ஹாலல்லூயா அப்போ நல்ல மாடஸ்டா நம்ம ட்ரெஸ் பண்ணனும் மாடஸ்ட்லி ட்ரெஸ்ஸிங் அப்படின்னா அது ஒரு அடக்கமான அடக்க ஒடுக்கமான வஸ்திரமாக இருக்க வேண்டும் அந்த காலத்திலே நம்முடைய கலாச்சாரத்தில் வந்த வஸ்திரங்கள் எல்லாம் மிக அருமையான அடக்க ஒடுக்கமான வஸ்திரங்கள் தான் ஒரு நாள் ஒருத்தவங்க சொன்னாங்க சாரி கட்டி அந்த மாதிரி நடக்கும்போது என்ன செய்ய முடியாதான் என்ன செய்ய முடியாது ஓடி ஓடிச்சாட முடியாது எல்லாம் கிழிஞ்சிரும் இல்ல நம்ம தட்டி விழுந்துருவோம் ஆனா இப்போ உள்ள வஸ்திரத்தில் என்ன பண்ணலாம் எங்கேயும் ஓடலாம் எங்கேயும் ஏறலாம் எல்லாம் பண்ணலாம் அந்த ஒரு பெரியவங்க சொன்னது அப்ப வந்து அந்த அடக்க ஒடுக்கம் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு ஏற்ப அந்த பெண் பிள்ளைக்கு ஒரு அடக்க ஒடுக்கமான வஸ்திரங்கள் இப்போல்லாம் பல காரியங்கள் சொல்லுவாங்க நான் இப்ப அங்க எல்லாம் போகல உங்ககிட்டே விட்டுட்டேன் நீங்களே அதை தீர்மானித்து உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு வஸ்திரங்களை உடுத்துங்க அப்போ அடக்க ஒடுக்கம் என்பது நம்முடைய வஸ்திரத்தில் வேணும் மாடஸ்டா ட்ரெஸ் பண்ணணும் ஒவ்வொரு காலத்திற்கேற்ற மாற்றங்களுக்கு ஏற்றபடி வஸ்திரத்தை தரிக்க வேண்டாம் கத்திரதை விரும்புகல்ல விரும்பல அதுதான் தம்முடைய தாசன் மூலமாக அப்போஸ்தலர் மூலமாக தேவன் எழுதி வைத்திருக்கிறார் அப்படி இப்படி ஒவ்வொரு மாடல் வருது நீங்கள் இந்த உலகத்துக்கு ஏற்றபடி வேஷம் இந்த உலக வேஷத்தை கூடாது என்று நாம் படிக்கிறோம் இல்லையா இந்த உலகத்திற்கேற்ற வேஷத்தை தரிக்க வேண்டாம் தேவனுடைய பிரியம் என்ன தேவனுடைய நன்மையான காரியம் என்ன அதை நீங்கள் பார்த்து செய்யுங்கள் நீங்கள் தேவ பிள்ளைகளாயிருக்கிறீர்கள் அதற்கேற்ற வஸ்திரத்தை தரித்து கொள்ளுங்கள் வஸ்திரம் மட்டுமல்ல எந்த காரியத்திலையும் உலக உலகத்தின் ஃபேஷன்ஸ் நமக்கு வேண்டாம் இதான் ஃபேஷன் இதான் ஃபேஷன் இதான் ட்ரெண்ட் என்று சொல்லி அதற்கு பின்னாக நாமோ நம் பிள்ளைகளையோ போக அனுமதிக்க கூடாது அதுல வர்றதுல நல்ல மாடஸ்டா கனத்துக்குரிய ஒரு மதிப்புக்குரிய நல்ல ஒரு டிக்னிட்டியோட நம்மை தேவ பிள்ளைகள் என்று காட்டுகிற வஸ்திரத்தை நாம் தரிப்போம் அந்த காரியங்களை பயன்படுத்துவோம் கத்தர் கிருபை தருவாராக ஏனென்றால் ஆண்டோ கொலோசையர்ல தேவன் சொல்லி இருக்கிறார் நீங்கள் கிறிஸ்து உடனே கூட நம்ம தேவனிடத்துல உன்னதத்தில் இருக்கிறோம் அந்த வசனத்தை எடுத்து வாசிப்போமா கொலோசையர் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் முதல் நான் வாசிக்கிறேன் நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வீற்றிருக்கும் மேலானவைகளை தேடுங்கள் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் ஏனென்றால் நீங்கள் மறித்தீர்கள் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது அப்ப நம்ம எங்க இருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கை எங்க இருக்கிறது கிறிஸ்துவுடனே கூட உன்னதத்தில் இருக்கிறோம் மேலானதை தேடும்படி மேலான இடத்தில் நாம் இருக்கிறோம் ஹாலல்லூயா அப்ப மேலான இடத்தில் இருக்கிறவர்கள் இந்த கீழான உலகத்துக்கு ஏற்றபடி இந்த தாழ்ந்த உலகத்துக்கு ஏற்றபடியான வேஷத்தை நாம் தரிக்கலாமா ஒரு நாளும் தரிக்க கூடாது ஹாலல்லூயா கத்த நம்மை நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார் உங்களுடைய தலை முதல் பாதம் வரைக்கும் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் வேண்டாம் சில சகோதரிகள் நெயில் பாலிஷ் போட்டிருப்பாங்க நான் பார்த்துருக்கிறேன் பெண்டிகாஸ் பிள்ளைகள் பசு தாவியை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் போட்டிருக்கிறாங்க அவங்க போட்டிருந்தா அவங்ககிட்ட கேட்டா ஏன் இந்த நெயில் பாலிஷ் இப்படி அதுவும் கலர் தெரியாத மாதிரி நகம் கலர்ல நான் போட்டிருக்கிறேன் அது ஏன்னு கேட்டா அது இந்த நகம் வந்து அழுக்காது ஒரு மாதிரி தெரியுது ஏன் கொஞ்சம் பொறுமையாக இருந்த நகத்தை சுத்தம் பண்ணலாமே முக்கியமாக கால் நகத்துக்கு இப்படி ஒரு காரணம் சொல்லுவாங்க இல்லை அதுக்கு ஒரு நல்ல சின்ன எளிய வழி இருக்குது உங்கள் கால் சூடு லைட்டாக பொறுக்கிற மாதிரி சூடு தண்ணி வச்சுக்கோங்க அதில் ஷாம்போ இல்லை உப்பு உப்பு போட்ட உப்பு மஞ்சள் போட்டு கூட கழுகுனா நல்லா சுத்தம் ஆகும் ஆனால் அது கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும் வீட்டில் இருக்க டைம் பண்ணலாம் இல்லனா கொஞ்சம் ஷாம்போ ஏதாவது போட்டு அப்படி அதில் கலந்துட்டு கொஞ்சம் உங்கள் காலை ஊற வைங்க கொஞ்சம் அப்படியே இருந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டுருங்க கொஞ்சம் நேரத்தில் கால் கொஞ்சம் அப்படி ஊறிடும் உடனே அழகாக விரல் வச்சு கழுகலாம் பழைய டூத் பிரஷ் ஏதாவது வச்சு நல்லா கிளீன் பண்ணிடலாம் உங்க கால் அப்படி ஒரு சில நாட்கள் பண்ணுங்க அதே போல மற்ற இடங்களே நல்லா தேய்ச்சி அந்த மாதிரி பண்ணும்போது பாதங்கள் மிக அழகாக இருக்கும் மணவாளியை குறித்து மணவாளம் சொல்லும்போது ராஜகுமாரத்தையே பாத பாதரட்சைகள் இட்ட உன் பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது சிலருக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஐயோ என் விரல் எல்லாம் எப்படியோ இருக்குது நகம் எல்லாம் எப்படியோ இருக்குது கவலையே படாதங்க இந்த மாதிரி செய்தீங்கன்னா அப்புறம் பிற கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டே இருங்க ரொம்ப சுத்தமாக இருக்கும் அப்ப எந்த விஷயமானாலும் தேவ பிள்ளைகள் என்று நம்மை விளங்க பண்ணத்தக்க விதத்தில் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அமைய வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் ஹாலல்லூயா அடுத்தது சொல்றாரு நாணத்தினால் தன்னை அலங்கரித்து கொள்ள வேண்டும் நாணம் இன்னைக்கு நாணம்ங்கிற வார்த்தைகள் இந்த சந்ததிக்கு தெரியுமா என்று தெரியவில்லை உங்களுக்கெல்லாம் ஒருவேளை தெரியும் ஒருவேளைல உங்களுக்கு தெரியும் ஆனா இப்போ அந்த நாணம் என்கிற வார்த்தையே கேட்க முடியாமல் ஆகிவிட்டது ஏனென்றால் எல்லாரும் சொல்லும்போது ஆணுக்கு பெண் சமம் சரி ஆண்டவரும் அப்படிதான் வைத்திருக்கிறார் அவரும் ஆணை பெண்ணுக்கு அடிமையாக கொடுக்கவில்லை ஆண்டவர் ஏசு இந்த உலகத்தில் வந்தபோது பெண்ணுக்கு முழுமையான ஒரு சுதந்திரம் கிடைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் தான் சுதந்திரத்தையே கொடுத்தார் அவர் பின்னே ஊழியர் செய்யும்படியான வாய்ப்பு கொடுத்தார் மட்டுமல்ல அதன் மகுடமாக அவர் உயிர் தழுந்த செய்தியை முதலாவது ஒரு மகத்திலே நான் மறியாள் ஒரு பெண்ணுக்கு தான் அறிவிக்கப்பட்டது ஒரு பெண்ணுக்கு அறிவிக்கப்பட்டு அந்த பெண் கிட்ட தான் சொல்லப்படுது நீ போய் ஒன் என் சகோதரருக்கு சொல்லுன்னு சொல்றார் எவ்வளவு ஒரு மகிமையாக்கியிருக்கிறார் ஹாலல்லூயா ஹாலல்லூயா இவ்வளோ பெரிய உரிமை இவ்வளோ மகிமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் போது நமக்கு கண்களில் தெரிகிற இல்லை நம்முடைய சின்ன அறிவில் எட்டுகிற சில காரியங்களை வைத்து கொண்டு இதுதான் மேன்மை இதுதான் உயர்வு இதுதான் சமம் இதுதான் நம்மை உயர்த்தி காட்டுகிறது என்று சொல்லி பெண்கள் அந்த மாதிரி போய்விடக்கூடாது பலர் அப்படி இருக்கிறாங்க ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ பிள்ளைகளாக வாழுகிறவர்கள் அந்த எண்ணங்களை ஒரு நாளும் நினைக்கக்கூடாது சின்ன உங்கள் பிள்ளைகளுக்கும் அந்த சின்ன வயதுலேருந்தே சொல்லிக் கொடுங்க ஏன் ஆம்பளை பிள்ளைன்னா ஒரு விதம் பெண் பெண் பிள்ளை என்றால் ஒரு விதமா என்றெல்லாம் அப்படி இல்லை ஒரு பெண்ணுக்கு தேவனதை வைத்திருக்கிறார் ஏனென்றால் இந்த பகுதியில் பவுல் சொல்லி வரும்போதே கடைசில சொல்றாரு ஏன்னா அதுக்கு ஒரு அழகான ஒரு ரீசன் நான் சொல்றேன் அப்படின்னு பதிமூணாம் அவசனத்துல சொல்றார் பாருங்க முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான் பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள் மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள் அப்போ தேவன் இப்படி ஒரு ஒழுங்கை நம்ம எதிர்பார்க்கிறார் அதை நமக்கு நிருபங்களில் எழுதி தந்திருக்கிறார் இயேசும் சொல்லி இருக்கிறார் அப்படி எழுதி தரப்பட்ட காரியத்தை ஏன் நம்ம வந்து ஏன் எனக்கு மட்டும் பெண்களுக்கு மட்டும் ஏன் இப்படி எழுதி இருக்குது இப்படி தகுதியான வஸ்திரம் தகுதியான அலங்காரம் என்றெல்லாம் ஏன் சொல்லி சொல்லியிருக்கிறது என்று நீங்க நினைக்காதீங்க முதல்ல உருவாக்கப்பட்டது ஆதாம் அதே போல ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை ஸ்திரீயானவள் தான் வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள் அப்போ கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட தேவன் கொடுத்த அந்த அதிகாரத்தின் லிமிடேஷன் மீறி அந்த ஒரு லிமிட் அந்த லிமிட்டை மீறி ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள் மீறுதலுக்கு உட்பட்டாள் அப்ப தேவன் ஒரு காரியத்துக்காக தான் இந்த சில ஒழுங்குகளையெல்லாம் பெண்களுக்கு சொல்லி இருக்கிறார் அதனால நாம் அதில் தர்க்கம் பண்ண வேண்டியதில்லை தேவ பக்திக்கு ஏதுவாக நாம் நடந்து கொள்ளுவோம் ஹால லூயா தேவபக்திக்கு ஏதுவாக நம்மை அலங்கரித்து கொள்ளுவோம் அந்த நாணம் நாணத்தினால் தன்னை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் நம்முடைய தமிழ் இதில் கூட அச்சம் நாணம் மடம் கேட்டது இல்லையா நீங்கள்லாம் ஆஹ் பயிர்ப்பு என்றாலாம் நம்ம படிச்சிருக்கிறோம் அப்போ தமிழர் பண்பாட்டிலே இப்படி இருக்குது அதுக்கு முன்னாலே பவுல் எழுதி வச்சிட்டாரு நாணத்தினால் உன்னை அலங்கரித்துக்கொள் அச்சம் என்றால் அது ஒரு பயம் நாணம் என்று சொன்னால் அது ஒரு அடக்கமான ஒரு அனுபவம் ஒரு அடக்க ஒடுக்கமா இருக்கிறது அதே போல மடம் என்று சொல்லுறதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லாமே தெரிந்திருந்தாலும் யாராவது ஒருவர் ஒரு ஆலோசனை சொல்லும்போது ஏதோ சொல்லி கொடுக்கும்போது போது அதை என்ன செய்யறதா தனக்கு தெரியாதது மாதிரி அழகா கவனித்து கொள்ளுகிறது எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப தேவையான வார்த்தை ஏனென்றால் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்துல கொஞ்சம் தெரிந்து விட்டது என்றால் அதை குறித்து யாராவது நமக்கு ஆலோசனை சொன்னா உடனே என்ன பண்ணிடுவோம் நம்ம கிட்ட இருக்க மீதி பாயிண்ட் எல்லாம் கொட்டிடுவோம் அப்புறம் அவங்களும் பார்ப்பாங்க சரி இது சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு விட்டுருவாங்க இல்ல அவங்களுடைய வார்த்தைக்கு மேல நம்ம சில நேரம் பேசிக்கிட்டே இருப்போம் அதுதான் சொல்லி இருக்குது உனக்கு தெரிந்திருந்தாலும் உனக்கு ஒருவர் ஆலோசனை சொல்லும்போது போது அதை அமைதியாக செவி கொடுத்து கேள் ஏன்னா ஏதோ ஒரு பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சதுக்கு கூட அடிஷ்னலாக கட்டாயமா கிடைக்கும் அப்போ பெரியவர்கள் சொல்லும் போதோ நம்மோடு இருக்கிறவர்கள் சொல்லும் என்ன காரியமானாலும் அந்த கேட்கிற ஒரு அனுபவம் வேண்டும் அதை கத்த நம்மிடத்தில் ஆண்டவரும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அடுத்த குறிப்பில் கூட இந்த காரியம் நம்ம கற்றுக்கொள்வோம் அப்போ அந்த நாணத்தினால் அலங்கரித்து கொள்ள வேண்டும் அந்த காரியம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் நாமும் இருக்கணும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த காரியத்தை போதிக்க வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் அடுத்த தெளிந்த புத்தி தெளிந்த புத்தியா இருக்கணும் சில நேரம் ஏதாவது செயல்கள் செய்யும்போது ஒரு அவசர சூழ்நிலை என்றாலும் எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படி சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா மட ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டோன்னு தூக்கி உடனே ஊற்றிடுற மாதிரி கீழே ஊற்றிடுற மாதிரி இல்லை சமையலில் கூட அப்படி தான் சில நேரத்தில் உப்பு ஜாஸ்தியாக போட்டுருவோம் ஐச்சுயோ உப்பு நான் போட்டுட்டேன் இனி என்ன பண்ணுறது மணி பன்னிரெண்டு ஆச்சுது இன்னும் வர மணி நேரத்தில் என்ன பண்ண முடியும் அப்படியே ஒரு பதட்டம் இன்னொரு பக்கம் இதை எப்படி கொடுக்க முடியும் சரி இதை தூக்கி ஊற்றிட்டு சும்மா ஏதோ சிம்பிளாக ஒரு ரசமாக என்னதியாவது ஒன்று கலக்கி வச்சுருவோம் அப்படி வரும் அந்த கலக்கத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது ஒரு தெளிந்த புத்தி ஒரு சோபர்னஸ் ஒரு தெளிந்த புத்தி ஒரு பதட்டம் இல்லாத ஒரு நிதானமான ஒரு சிந்தனை வேண்டுமென்று பவுல் ஸ்திரீகளுக்கு அழகாக ஆலோசனை சொல்கிறார் தப்பு நடந்து போச்சா பரவாயில்ல உப்பு கூடிருச்சா ஒரு ஒரு உருளைக்கிழங்கோ ஏதோ ஒன்று வேக வச்சு வெட்டி உள்ளே போடும்போது அதில் கொஞ்சம் உப்பு எடுத்துரும் அடுத்தது இல்லைன்னா கொஞ்சம் தேங்காய் அரைச்சி சேர்க்கும் போது ஏதோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஒரு புளிப்புக்காக ஒரு எலுமிச்சம் பழத்தை விட்டிங்கன்னா அந்த உப்பினுடைய சுவை அப்படியே கொஞ்சம் இறங்கிரும் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் சரியாகும் எல்லாத்துக்கும் மேலே எல்லாம் செஞ்சு வச்சுட்டு நல்லா ஆசீர்வதித்து ஜோம் பண்ணிடுங்க உங்கள் சமையல் செஞ்ச எல்லா ஆகாரங்களையும் டெய்லி அதை செய்யுங்க சில நேரம் தோணும் ஆரம்பத்துல செஞ்சிருப்போம் ஏன் திருமணமான புதிதில் ஐயோ எப்படி செய்வனோ எப்படி செய்வனோன்னு ரொம்ப பயம் இருக்கிறதுனால செய்து முடிச்சது நல்லாவே இருந்தா கூட ரொம்ப நல்லா தான் இருக்குது ஆனாலும் சாப்பிடுகிறவர்களுக்கு ருசியாக இருக்கணுமே அதனால ஆண்டவரே இது ஆசீர்வதியும் ருசி இது எல்லார் சரீரத்துக்கும் பிரயோஜனமும் ஆசீர்வாதமா இருக்கணும் எந்த வியாதி கஷ்டம் வரக்கூடாது அப்படி பயந்து அதை ஒரு ஜபம் பண்ணி ஆசீர்வதிச்சு வச்சிருவோம் ஏன்னா எல்லாமே ஸ்தோத்திரத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும் அது அப்படி ஆயிரும் நாள் போக போக என்னென்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு இல்லை பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் போயிட்டே இருக்கும்போது சமையல் வந்து கை வந்த கலையாக மாறி போயிருச்சு உடனே எதோ போட்டு முடிச்சுட்டு மூடி வச்சுட்டு எல்லாம் சாப்பிடட்டும் அப்படி நினச்சிடுவோம் இல்லை எத்தனை நேரம் ஒரு நாள் சமைக்கிறீங்களோ அத்தனை நேரமும் செய்து வச்சுட்டு ஜோம் பண்ணுங்க அடு அடுக்களையில் கிச்சனில் போய் என்டர் பண்ண உடனே வேலை ஸ்டார்ட் பண்ண முன்னாடி அனுதினமும் ஜோம் பண்ணணும் யாருக்கெல்லாம் அந்த பழக்கம் இருக்குது கை தூக்கலாமா ஹால லூயா நாளைல ஐயா பரவாயில்லையே சிலர் இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் நிச்சயமாக எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு டெய்லி ஃபாலோ பண்ணலையான்னு தெரில இன்று முதல் ராத்திரி நீங்க கிச்சன் ஒர்க் ஒர்க்கெல்லாம் முடிச்சு எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் போடுவீங்கல்ல க்ளீன் பண்ணிட்டு தானே போவோம் படுக்கைக்கு எல்லாம் சுத்தம் பண்ணி அடுத்த நாளைக்குரிய பிளான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஆண்டோ சமூகத்தில் ஒரு ஜபம் இந்த நாளெல்லாம் நடத்தி பாதுகாவலா வைத்ததுக்கு எத்தனையோ சகோதரிகள் கிச்சன் வேலை சந்தோஷமா போய் ஆரம்பிக்கிறாங்க திடீர்னு கேஸ்லேயோ எது எலக்ட்ரிசிட்டிலேயோ இல்லை ஏதோ சம் பிரச்சனை ஒரு சோறு தான் வடிக்கிறதுல ஒரு ஆபத்து நடந்து போயிடுது சின்ன விஷயம் ஒரு வெந்நீர் சுடுதண்ணிய போட்டு அந்த பேன் அப்படி தூக்கும்போது அந்த பிடி உடைஞ்சிருது அந்த தண்ணியெல்லாம் மேல கொட்டிடுது எவ்வளோ ஆபத்துகள் அப்போ எவ்வளவு தான் நாம் ஞானமாக நாம் அநேக பாதுகாவலின் ஏதுக்களை செய்தால் கூட ஆபத்துகள் எப்படி எப்படியோ வருகிறது அப்போ ஆபத்து இல்லாமல் காத்து சுகமாய் வேலையை முடிக்க கிருபை தந்தாரே முந்தநாள் ராத்திரி ரா இல்லை ஏதோ ஒரு கஷ்டத்தோட படுத்திருப்போம் காலையில் எழும்பி நான் என்ன செய்வேன் என் பிள்ளைகளுக்கு எப்படி நான் போஷிப்பேன் என் கடமை என்ன செய்வேன் நினச்சி வருத்தத்தோட படுத்திருப்போம் ஆனால் அந்த நாளை திரும்பி பார்க்கும்போது மிக நேர்த்தியாக வேலையை முடிச்சுட்டு இருக்கோம் இல்லையா அப்போ அதெல்லாம் நினைத்த ஆண்டவ சமூகத்தில் ஒரு டைம் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை நல்லா நின்று அந்த கிச்சனில் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி ஜாம் பண்ணுங்க சிலருக்கு ரொம்ப வெக்கம் என் க ஹஸ்பண்ட் பார்த்தாருன்னு என்ன நினைப்பாரு என் பிள்ளைகள் வந்து கேட்பாங்க யாராவது ஏதாவது நினைப்பாங்களோ இல்லை அதை நினைக்காதீங்க கத்தரை மகிமைப்படுத்த யாரையும் குறித்து நாம் கூடாது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க கேட்பாங்க திடீர்னு ஓடி வருவாங்க வந்து பார்த்துட்டு நீங்க நிக்கிறத பார்த்து கண்ண மூடி நிக்கிறத பார்த்தோன்னே முடிச்சுட்டு கேட்பாங்க சில பிள்ளைகள் தட்டி தட்டி கேட்பாங்க முடித்த அப்புறம் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகளும் இந்த நல்ல விஷயத்தில் பழகி வரட்டும் ஹல லூயா ஹலலூயா அப்போ அந்த ஜெபம் என்பது எந்த பக்கத்துலேயும் மிக முக்கியம் காலையில ஓபன் பண்ணும்போது ஜெபிக்கிறோம் நைட்டு க்ளோஸ் பண்ண முன்னாடி ஜெபிக்கிறோம் மன தெளிவினால் தான் நம்மை நிரப்ப வேண்டும் அவசரமாக எதையாவது செய்து கொட்டி கவிழ்த்து விட்டு போய்விட கூடாது சிலர் எதுக்கு எதையோ போட்டு எதுக்கு எதையோ போட்டு ஏனென்றால் மன தெளிவு இல்லாததுனால் இந்த நாட்களிலே அநேகருக்கு இந்த மன தெளிவி தெளிவின்மை அதை என்ன சொல்லுவாங்கன்னா மனநோய் இல்ல மன மன நெருக்கம் ஏற்படுகிறது அந்த டென்ஷன் இப்ப எல்லாருக்குமே அப்போ அப்படியெல்லாம் இருக்கும்போது உலகத்தில் அநேகருக்கு இருக்கு இருக்கிறது ஆனால் தேவ பிள்ளைகளிடத்தில் அது வர கூடாது எல்லாருக்கும் வரும் எல்லாருக்கும் குடும்பங்களில் நெருக்கங்கள் உண்டு கஷ்டங்கள் உண்டு பாதையில் சு நமக்கு நெருக்கங்கள் சூழ்நிலைகள் உண்டு ஒருவேளை உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு போதுமானபடி எல்லாம் கிச்சன் திங்ஸ் எல்லாம் வாங்கி போடல ஆனால் அவர் உங்களிடத்துல பெரிய சமையலை எதிர்பார்க்கிறாருன்னா சண்டைக்கு போகாதீங்க ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க என் குடும்பத்தின் வருமானம் இவ்வளவுதான் ஆண்டவரே இந்த அஞ்சு அப்போ ரெண்டு மீன் இதை ஆசீர்வதித்து எங்களுக்கு பெருக பண்ணுங்க ருசி தாங்க என்று சொல்லி உங்களுடைய சமையல் அறையிலே தேவனோ தேவனை நோக்கி பார்த்து ஜெபியுங்கள் ஹால லூயா சமையல் மட்டுமல்ல எல்லா அறையிலையும் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறது எல்லா இடத்துலையும் இப்படிப்பட்ட ஒரு மன தெளிவுடன் நாம் செயல்பட வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் ஒரு தெளிந்த புத்தி தெளிந்த புத்தி எந்த வார்த்தைகள் பேசினாலும் எந்த செயல்கள் செய்தாலும் பாருங்க சில நேரம் மனதில் ஏதாவது கோபம் இருக்கும் ஒரு ஆத்திரமா இருக்கும் கதவை இருத்தி பட்டாருன்னு சாத்திடுவோம் வீட்டில் உள்ளவங்களுக்கும் அது பெரிய அதிர்ச்சியா இருக்கும் உங்க வீட்டுக்கு முன் முன்னாடியோ எங்கயாச்சும் ஒரு வீடு இருந்தது யாராவது வெளியே நின்னாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க இவன் என்ன பார்த்த உடனே கதவை அடைச்சிட்டு போற தேவையில்லாத பிரச்சனைகள் அங்கே உருவாகிறது நம்முடைய தெளிந்த மனம் சற்று கலங்கி போவதால் பல விதங்களில் நமக்கு பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வித்தியாசங்கள் ஏற்படுகிறது அன்பான தேவ பிள்ளைகளே அதனால் தான் தெளிந்த மனம் உள்ளவர்களாக தெளிந்த புத்தியினால் உங்களை அலங்கரியுங்கள் தெளிந்த புத்தி இருக்கும் போது முகம் மலர்ச்சியாக இருக்கும் சரீரம் சுகமாக இருக்கும் வீடு சந்தோஷமாக இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆரோக்கியம் நிறைந்ததாக இருக்கும் அந்த கிருபைகளை தேவன் தருவாராக அதிலே நான்காவது ஒரு காரியம் சொல்லி இருக்கிறது தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகள் ஏற்றுப்படி அலங்கரித்து கொள்ளுங்கள் இது வாசிக்கும் போது ஒரு ஞாபகம் வரும் சாராள் அவங்க ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு ஸ்திர அவங்க ஒரு கனம் பெற்ற ஒரு ஸ்திரீ ஆபிரகாமின் மனைவி அவங்க தன் புருஷனை ஆண்டவனே என்று சொல்லி கூப்பிட்டார்கள் இன்னைக்கு எல்லாரும் எப்படி கூப்பிடுறோம் பாஸ்ட் ஒரு நாள் செய்தில எங்க சொன்னாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்ல கணவனை பெயர் சொல்லி கூப்பிடுவது இந்த காலத்தில் ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது நம்ம எல்லாரும் போல இருக்கணும் நம்ம நம்மவும் அப்படி எல்லாத்துலயும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி பெண் பிள்ளைகள் இப்ப என்ன பண்றாங்க கணவன்மாரை பேர் சொல்லி கூப்பிடுகிறார்கள் ஆனா நமக்கு பைபிள் அத கூட ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க ஹால லூயா எவ்வளவு நல்லவர் அவர் ரொம்ப எதிர்பார்க்கிறாரு நம்மிடத்தில் அவர் பெரிய நிறைய விஷயங்கள் சின்ன காரியங்கள்ல கூட என் பிள்ளை தேவ பக்தியை விளங்க பண்ணனும் தான் ஒரு தேவ பிள்ளை என்பதை அவள் வெளிப்படுத்த வேண்டும் என்று அத கூட எழுதி வைத்திருக்கிறார் உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள் சாராள் என்ன பண்ணாங்களா ஒன்று பேத ஒன்று பேதர் உள்ளதான மிக அழகாக எழுதி இருக்கிறது தன் புருஷனை ஆண்டவனேன்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம் யாராவது அப்படி கூப்பிடுறீங்களா மாஸ்டர் லார்ட் ஆண்டவனே அந்த காலத்துல பாட்டி மாதிரிலாம் பார்த்தா ஐயா ஐயான்னு கூப்பிடுவாங்க அவருக்கு ஐயாவுக்கு பின்னால கெஞ்சி அமைதிய பத்து தடவை கூப்பிட்டா கூட அவர் கேட்கட்டாலும் அதே டோன்ல தான் கூப்பிடுவாங்க பின்னாலே போய் கூப்பிடுவாங்க நான் பார்த்துருக்கேன் எங்க பாட்டி மாறலாம் உண்மையாகவே அந்த சந்ததியெல்லாம் பாக்கியம் பெற்ற சந்ததி விவாக ரத்துக்கள் அந்த சந்ததியில் அதிகமாக வந்ததில்லை இன்னைக்கு இதெல்லாம் வருதுன்னா நம்ம பிள்ளைகள் இடத்திலும் நம்முடைய பெண் பிள்ளைகள் இடத்திலும் அநேக விஷயங்களில் நல்ல தேவ பக்திக்கு ஏதுவான காரியங்கள் வர வேண்டியது இருக்கிறது இதற்கு முந்தின சந்ததியிலே கொஞ்சம் குறைவு பட ஆரம்பித்தது ஆனால் பிரச்சனைகள் நெருக்கங்கள் வரும்போது கொஞ்சம் பல்லக்கடிச்சு அப்படியே போய் 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 அப்புறம் அவங்க பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து அப்புறம் வாழ்ந்து சிலர்லாம் பல வருஷம் பேசாத கணவன் கணவன் மனைவி ஒரே வீட்டுக்குள்ளே இருக்காங்க ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் பேசாட்டாலும் பிரிவினை விவாகரத்து என்று போய் விடுகிறது அவ்வளோ பயங்கரத்தில் இருக்கிறது அதற்கு பிசாசின் கிரியைகள் பிசாசின் செயல்கள் இருக்கிறது உண்மைதான் ஆனால் நாம் அதற்கு இடம் கொடுக்க கூடாது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய பிள்ளைகள் இடத்துல அப்படி வரக்கூடாது இதற்கு முன்பாகவே நான் ஞாபகம் இல்ல ஒரு தாயார் தன்னுடைய மகளுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார்களாம் அவளுக்கு ரொம்ப கஷ்டம் குடும்பத்துல பல சூழ்நிலைகள் அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களாம் நானும் இந்த குடும்பத்தில் இருந்து இருந்து இத்தனை வருஷம் குப்பை கொட்டிட்டேன் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆனா நீ என்ன மாதிரி கஷ்டப்பட கூடாது உன்னால முடியலைன்னா நீ வந்துருனாங்களாம் இது எவ்வளோ ஒரு தவறான ஆலோசனை தேவ பிள்ளைகள் அந்த ஆலோசனை கூடாது சூழ்நிலைகள் குடும்பங்கள்ல வித்தியாசங்கள் வரும்போது பிள்ளைகள் அந்த வாழ்க்கையில நீங்க ஒருவேளை வேளை புரிந்து கொள்ளுவீங்க இல்லை அவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க சொல்லும்போது நல்லது அதற்காக உடனே எடுத்த உடனே நீ ஒழுங்காயிரு அந்த காலத்தில் அப்படிதான் சொல்லுவாங்க புகையாச்சா திரும்பி பார்க்க கூடாது சத்தம் மூச்சு கூடாது கிடைக்கிறத வாங்கி அதுதான் உனக்கு இடம் செத்தாலும் பழச்சாலும் நீ அந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படிலாம் தான் சொல்லி அனுப்புவாங்க அப் அதனால பிள்ளைகள் ஒன்று சொல்லுகிறதும் இல்ல அப்படியே வாழ்ந்து பல குடும்பங்கள் நல்லா தான் இருக்கிறாங்க ஹால லூயா அதனால பயந்து உடனே பிள்ளைகளுடைய அந்த காரியங்கள்ல ஐயோ ஏதோ வந்துருமோ வந்துருமோ என்று ஒரு பயத்திற்கு இடம் கொடுத்து தவறான ஆலோசனைகளை கொடுக்காதீங்க அப்படியா எல்லாம் நல்லா கேளுங்க ஏன்னா பிள்ளைகள் சொல்லுகிறத கட்டாயம் கேட்கணும் நீங்கள் கேட்கா தாய்மார் கேட்காவிட்டால் அவங்க யார் யார்கிட்டையோ போய் சொல்லி அவங்க யார் யாரோ ஏதோ ஆலோசனை கொடுத்துருவாங்க நீங்கள் நல்லா கேளுங்க அவங்க சொல்கிறத கேட்டு முடிச்சு அவங்கள கொஞ்சம் ஆறுதல் படுத்துங்க அவங்கள தைரியப்படுத்து நீங்கள் கேட்கும்போதே ஆண்டவரோட ஸ்தோத்திரத்தோட இணைந்து அப்படியே ஆண்டோட்ட இருங்க இதெல்லாம் சொல்றாளப்பா என்ன நான் சொல்லணும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணுமே என்ற ஒரு ஆதங்கத்தோட ஆண்டவரோட நீங்கள் இணைக்கப்பட்டிருங்க அவங்க பேசி முடிக்கும் போது அப்போமே கொஞ்சம் இருதயம் ஃப்ரீ ஆகும் கொஞ்சம் இடைவெளி அந்த இருதயத்தில் வரும் அப்போ கர்த்தர் உங்களுக்கு தருகிற நல்ல வார்த்தை வசனம் ஆறுதல் படுத்துகிற காரியம் ஜபம் இதெல்லாம் செய்யுங்க அந்த மாதிரி செய்யும்போது அந்த பிள்ளைக்கு உண்மையிலே சூழ்நிலை உடனே மாறாவிட்டாலும் அந்த உள்ளம் தைரியப்பட்டு விடும் கத்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறாரு என்னை நடத்துவார் எனக்கு இதில் ஒரு விடுதலை தருவார் எங்க குடும்பம் சந்தோஷமா மாறும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு கர்த்தர் மேல வச்சிருவாங்க அவங்களும் கத்தர் பக்கம் திரும்பும்போது அந்த குடும்பம் ஆசீர்வாதமானதாக மகிழ்ச்சியுள்ளதாக மாறும் அந்த பெரியவர்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் சமாதானம் உண்டாகும் ஹாலலூயா லூயா இதுதான் நம்ம நாட்கள்ல இந்த நாட்களை நடக்க வேண்டிய விஷயம் அப்போ ஒரு தெளிந்த புத்தி ஒரு தேவ பக்தி உள்ள ஸ்திரீகள் என்று சொல்லுகிற அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழும்படி கத்தர் எதிர்பார்க்கிறார் அடக்கமாக அமைதலாக நல்ல ஒரு வாழ்க்கை வாழும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ரெண்டாவது காரியம் கற்றுக்கொள் கற்றுக்கொள் என்று சொல்லுகிறார் கற்றுக்கொள்ள வேண்டும் பதினோறாவது வசனத்துல படிக்கிறோம் அமைதலோடே கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள் அதுல பவுல் சொல்றாரு ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளா இருந்து எனக்கு இதை வாசிக்கும் தோணும் பவுலுக்கு என்ன ரொம்ப கோபமா வார்த்தைகள்லாம் ரொம்ப வெயிட்டா எழுதி இருக்கிறாரு பெண்கள் ஸ்திரீகளுக்கு எழுதும்போது போது இவ்வளோ ஒரு கோபத்துல எழுதின மாதிரி எழுதி இருக்கிறாரு ஒருவேளை அந்த நாட்கள்ல என்ன நடந்ததுன்னு தெரியல அதனால ரொம்ப வெயிட்டா இருக்குது அந்த நாட்களுக்கு பிரயோஜனம் எப்படி இருந்ததோ இந்த நாட்களுக்கு மிக பிரயோஜனம் ஹலலூயா ஹலலுயா நீங்க அநேகம் நீங்க நல்ல நீங்க எல்லாருமே ஆண்டவர் கிருபைனால நல்ல ஸ்திரீகளா இருக்கிறீங்க உங்க சந்ததிக்கு இந்த காரியங்களை ஊட்டி கொடுக்கும்படிக்கு தான் தேவன் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு தருகிறார் கற்றுக்கொள்ள கடவுள் எப்படி கற்றுக்கொள்ளணுமா அடக்கத்தோடே அமைதலோடே கற்றுக்கொள்ள வேண்டும் ஹலலூயா எல்லாவற்றிலும் அடக்கம் நாவடக்கம்னு சொல்லுவாங்க வாயடக்கம் சொல்லுவாங்க கையடக்கம் சொல்லுவாங்க சிந்தனையில் அடக்கம் வேணும் கால் அடக்கமாக இருக்க வேண்டும் எல்லா விதத்திலையும் அந்த நடைக்கு கூட பழைய காலத்துல அழகா பயிற்சி பயிற்சி கொடுக்குற மாதிரி வழி நடத்துவாங்க ஆனால் இன்னைக்கெல்லாம் நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம் நம்ம பிள்ளைகள வாஞ்சிப்போம் கர்த்தர் ஒரு நல்ல பக்தியுள்ள சந்ததியை உருவாக்குவாராக ஹாலல்லூயா அதுதான் வேணும் ஏதோ ஒரு காரியத்தை ஒரு மெக்கானிசம் மாதிரி ஒரு மெஷின் ஓட்டுற மாதிரி அப்படி நான் சொல்லல நம்ம உள்ள என்ன வாஞ்சிக்கணும் ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததி எழும்ப வேண்டும் ஹாலல்லூயா அந்த எண்ணத்தோட நான் பிள்ளைகளை வளர்ப்போம் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் முதல்ல இந்த மடம் என்கிற வார்த்தைக்கு இந்த அர்த்தத்தை சொன்னேன் அந்த தமிழ் இலக்கணத்தில் இந்த வார்த்தை அதாவது தெரிந்தாலும் அதை கேட்கற ஒரு அனுபவம் நம்ம பிள்ளைகளுக்கு இப்போ பொறுமையே இல்லை சின்ன பிள்ளைகளே பார்த்துருக்கீங்களா ஏதோ ஒரு சாப்பிட்ற விஷயமா இருக்கட்டும் நம்ம சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் நீ இந்த குழம்பை ஊற்றணும் அப்புறம் நீ இதை அழகா பெசையணும் எல்லா இடத்துலையும் குழம்பு ஊற்றக்கூடாது கொஞ்சம் விட்டு பிசைஞ்சு சாப்பிடணும் அதோட கூட்டெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிடணும் இப்படிலாம் சொன்னால் அவங்களுக்கு கேக்குறதுக்கு பொறுமையே இருக்காது ஆனால் அந்த காலத்தில் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா சொல்லி கொடுத்தாங்களா இந்த காலத்துல பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச அந்த மீன் எதையாவது வச்சிட்டு கடைசி வர வச்சிட்டு தயிரும் ஊத்தி மீன் சாப்பிடுவாங்க ஆனா நம்மள அந்த காலத்துல அழகா அது கூட சொல்லி கொடுப்பாங்க இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு அதை கேட்கக்கூடிய ஒரு பொறுமை இல்லை ஆனா வேதம் சொல்லுது அமைதலோடு எல்லாவற்றிலும் அடக்கமா இருந்து கற்றுக்கொள்ளணும் பிள்ளைகளை சொல்றேன் நமக்கு இருக்குதா அமைதலோடு கற்றுக்கொள்ளுகிற அனுபவம் இருக்குதா ஏதோ சில பல காரியங்களில் கொஞ்சம் கொஞ்சம் தெரிந்திருக்கிறது உடனே ஒருவேளை வாயினால எதிர்த்து பேச மாட்டோம் சொல்லும்போது அப்படி கேட்டுட்டு ஆமா இவங்க எல்லாம் சொல்லுவாங்க அப்படி நாம் உள்ளத்துக்குள் எடுத்துக்கொள்ளாமல் போகிற சில சூழ்நிலைகள் இருக்கிறது பவுல் மூலம் தேவன் நமக்கு சொல்லுகிறார் எல்லாவற்றிலும் அடக்கமாய் இருந்து அமைதலோடே கற்றுக்கொள்ள கடவுள் ரொம்ப ரொம்ப அது நுணுக்கமாக ஒவ்வொரு சுபாவ பக்குவங்களையும் மிக அழகாக வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் ஹாலூயா அடக்கமாக கேட்கணுமா அமைதலோடு கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்னைக்கும் ஆசை இருக்கணும் எத்தனை வயதாகட்டும் இன்னும் எனக்கு கற்றுத்தார் ஆண்டவரே நான் கற்றுக்கொள்ளாதது நிறையா இருக்குது இன்னும் எனக்கு கற்றுத்தாரும் இன்னும் எனக்கு சொல்லித்தாரும் உலகத்தின் காரியங்களில் கற்றுக்கொள்ளுகிறதும் தேவை மிக முக்கியமாக பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கிற போதெல்லாம் இதன் போதனைகளை கேட்கிற போதெல்லாம் எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே என்ற ஒரு வாஞ்சியோட கேட்கணும் ஹால லூயா அந்த கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக மூன்றாவது அமைதலா இரு ஒரே வார்த்தை அதனுடைய பதினோராவது வசனத்தில் கடைசி பகுதியில் அமைதலா இருக்க வேண்டும் எங்க அமைதலா இருக்கணுமா புருஷனுக்கு உபதேசம் பண்ணாதே உபதேசம் பண்ணாதே அப்ப நான் பேசவே கூடாதா எது எதுலாமதான் நடக்குமா என்று நீங்கள் நினைக்கிறீர்களா தெளிந்த புத்தியுள்ளவர்கள் உள்ளவர்கள் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க அமைதலா இருக்க வேண்டும் என்றால் அதிகாரம் செலுத்தவும் அவர் அழகா அதுல எழுதி இருக்கிறார்களா உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை அவள் அமைதலா இருக்க வேண்டும் பவுல் தான் அந்த குடும்பத்தின் காரியங்களை நிறைய விஷயங்களை தொகுத்து தொகுத்து பகுத்து எழுதிகிட்டே இருக்கிறார் எபேசிர்ல எழுதி இருக்கிறார் கொலோசிரில் எழுதி இருக்கிறார் இந்த இதுல எழுதி வைத்திருக்கிறார் அப்போ அமைதலா இருப்பது அப்போ நான் வாயே திறக்க கூடாதா கைனாலதான் தான் வேலையெல்லாம் செய்யணுமா எல்லாம் செஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு ஒரு அமைதலா என்ன சொல்றது ஒரு உயிரற்ற ஒரு நிலைமையில தான் இருக்கணுமா என்ன நமக்கு வாயில தான் உயிரே இருக்குது நாம பேசாவிட்டால் எல்லாமே நமக்கு உயிரே இருக்கிற மாதிரி தோணாது அதனாலதான் என்ன பண்ணுங்க எப்பவும் பேசலாம் என்ன பேசலாம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல பாடல்களை பாடிக்கொண்டு வசனங்களை தியானித்து கொண்டு அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டு அப்போ நம்ம உயிர் உள்ளவர்களாக இருப்போம் ஹாலல்லூயா நமக்கு உயிர் இருப்பதனால் பிரயோஜனம் இருக்கும் சும்மா எதையோ வீட்டு நடப்புகள் நாட்டு நடப்புகள் ஊர் நடப்பு சபை நடப்பு என்று எதை எதையோ பேசி கொண்டிருந்தோமானால் ஒன்றும் ஜீவன் பராதி எல்லாம் செத்து போகும் நம்ம ஆத்துமாவும் செத்து போகும் அதே நேரம் கத்தரை மகிமைப்படுத்தி கத்தரை பாடி கத்தரை துதித்து கொண்டே அது அந்த மாதிரி வாயினால் செய்து கொண்டிருக்கும் போது எல்லாவற்றுக்கும் ஜீவன் உண்டாகும் ஹாலல்லூயா அதை தான் கத்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நாம் அப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் அதனாலதான் அவர் சொல்றாரு உபதேசம் பண்ணாத ஆனா என்ன பண்ணலாம் நம்முடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் ஒரு காரியங்களை கேட்கும் போது அதனால உபதேசம் பண்ண வேண்டாம் என்றுதான் இதை போதிக்கிறார் நம்முடைய கருத்துக்களை சொல்லலாம் ஒரு காரியங்கள் வரும்போது அதனுடைய சில விளைவுகள் நமக்கு தெரிந்திருந்தால் அதை இணக்கமாக அன்பான முறையில் சொல்லலாம் அதே நேரத்துல ஏதாவது ஒரு டாமினேஷன் மாதிரி நாம தான் பெரிய ஆள் மாதிரி நான் சொல்ற மாதிரி தான் கேட்கணும் இதுல எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற ஒரு தோரணி இல்லாமல் அமைதலோடைய அடக்கமாக நம்முடைய காரியங்களை சொல்லலாம் அது கத்தருக்கு பிரியமானது அது ஒரு நல்ல விஷயமாக இருக்கிறது அதே போல டிக்டேட் பண்றது ஒவ்வொரு காரியத்தையும் இது எப்படி செய்யுங்க செய்யுங்க இது எப்படி பண்ணுங்க இந்த மாதிரி காரியங்களும் வேண்டாம் செய்யலாமா இது இப்படி இருக்கும் நம்ம வீட்டுக்கு இப்படி ஒரு காரியம் தேவையா இருக்கிறது இது வாங்குவோமா எந்த விஷயத்திலையுமே அப்படி ஒரு அமைதல் ஒரு பணிவு அதிகார தோரணை வேண்டாம் பெண்ணுக்கு அது வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது வேதம் மட்டுமல்ல நம்முடைய கலாச்சாரம் அப்படிப்பட்ட நல்ல ஒரு கலாச்சாரம் பெரியமான இந்த நாட்கள்ல அந்நிய கல கலாச்சாரம் மேலை நாட்டு கலாச்சாரங்கள் வரும்போது தான் நம்முடைய எல்லாம் மாறி போய் விட்டு கொண்டே இருக்கிறது சில இதெல்லாம் மறக்கப்பட்டு போயிற்று மறைக்கப்பட்டு போயிற்று ஆனா வேத வசனங்கள் மாறவே இல்லை ஹால இந்த வேதத்தை சுமக்கிற வேதத்தை வாசிக்கிற வேதத்தை நேசிக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி வாழணும் சிலதெல்லாம் பார்த்தா இந்த காலத்துக்கு இப்படியெல்லாம் முடியுமா இதெல்லாம் உண்மைதானா என்று தோணும் வசனம் ஒரு நாளும் மாறாது வானமும் பூமியும் ஒழிந்து போகும் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறாது ஹால லூயா அன்பான தேவ பிள்ளைகளை இந்த வார்த்தை நாம் கேட்ட வார்த்தைகள் சில இந்த மூன்று முக்கிய விஷயங்கள் அலங்கரி கற்றுக்கொள் அமைதலாயிரு பல நேரத்துல நாமும் சரி நம்முடைய பிள்ளைகளுக்கும் சரி செய்யாத எடுக்காத தொடாத பார்க்காத வைக்காத என்றெல்லாம் சொல்லி சொல்லி கேட்டு கேட்டே பழகிட்டோம் ஆனால் இன்னைக்கு பவுல் மூணு அழகான நல்ல சுதந்திரமான வார்த்தை கொடுத்துருக்கிறாரு நீ வந்து என்ன பண்ணு அதை அலங்கரிச்சிக்கோ நீ கற்றுக்கொள் நீ அமைதலாயிரு நீ செய் செய் செய்யின்னு சொல்கிறாரு செய் என்று சொல்லுகிற மூன்று காரியத்தையும் நீங்கள் வைத்து தொடர்ந்து தியானித்து ஆண்டோ சமூகத்தில் உங்கள் வாழ்க்கைக்காக ஜோம் பண்ணுங்க இதன் இருந்து அநேக முத்துக்களை தேவன் உங்களுக்கு தந்து உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் எங்கெல்லாம் போய் எதுலெல்லாம் ஈடுபடுறீங்களோ அங்கேயும் பெரிய மேன்மையை விளங்க பண்ணுவார் விசேஷமாக உங்களை நீங்கள் தேவ பிள்ளைகள் என்று விளங்க பண்ணுவீர்கள் கண்களை மூடி கத்தரை நோக்கி பார்ப்போமா Thank you Lord, thank you Lord ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஹலோ லூயா நீங்க கேட்ட இந்த வார்த்தைகள்ல ஒருவேளை சில வார்த்தை உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இப்படிலாம் செய்ய முடியுமா இந்த காலத்துக்கு இதெல்லாம் உதவுமான்னு நினைக்கிறீங்களா அதை அப்படி ஆண்டவர் சமூகத்துல வைங்க அப்பா எனக்கு இது சாத்தியமா என்று தோன்றுகிறது ஆனா நீங்க சொல்லி இருக்கிறதுனால என் வாழ்க்கையில் அது கரெக்டா அப்ளை ஆகும் ஆண்டவரே எனக்கும் உடைய கிருபையை தாரும் என்று கேட்போம் ஹாலலூ யா ஹாலலூ யா ஹாலலூ அப்பா நான் உமக்கு பிரியமா என்னை அலங்கரிப்பேன் ஆண்டவரே தேவ பக்தி உள்ளவள் என்று சொல்லிக் கொள்ளத்தக்கதான் அந்த ஸ்திரீயை போல நான் என்னை அலங்கரிப்பேன் ஆண்டவரே என்னுடைய தலை முதல் பாதம் வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அலங்காரம் இருக்கும் ஆண்டவரே ஹாலல்லூயா நாணத்தினால் என்னை நான் அலங்கரிப்பேன் ஹாலல்லூயா 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 தீமையான காரியங்கள் பொல்லாத காரியங்களுக்கு அப்பா இந்த மாதிரி கேடான காரியங்களை குறித்து வெட்கமான காரியங்களை குறித்து அப்பா நான் விலகி இருப்பேன் ஆண்டவரே தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரம் 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 அந்த வெட்கக்கேடான காரியத்துக்கு நான் போக மாட்டேன் போக மாட்டேன் எனக்குள்ள ஆவிய இருக்கிற ஆவியானவர் உடைய கிருபே தருவீராக தெளிந்த புத்தியினால் என்னை நிரப்பும் தெளிந்த புத்திக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா தெளிந்த புத்தியினால் தெளிந்த புத்தியினால் ஹாலல்லூ யா ஹாலல்லூ யா ஹாலல்லூ யா தேங்க்யூ லா தேங்க்யூ லா தேங்க்யூ லா அவசரப்பட்டு நான் செயல்பட மாட்டேன்ப்பா ஒரு காரியத்துக்கு நின்று யோசித்து செய்யத்தக்க கிருபை எனக்கு தாரும் நான் அவசரப்பட்டதனால் பலவற்றை நான் உடைத்து விட்டேன் ஆண்டவரே பலவற்றை இழந்து விட்டேன் அப்பா பல உறவுகளை கூட நான் இழந்திருக்கிறேன் என்னை ஒரு விசை தயவாய் மன்னித்து ஒரு தெளிந்த புத்தி உள்ளவளா என்னை மாற்றும் தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல தெளிந்த ஆவி அல்லவா புத்தியுள்ளவாசித்து என் வார்த்தைகளை கேட்கும் போது என் செயல்பாடுகளை பார்க்கும் போது நான் தேவ பக்தி உள்ளவளாக விளங்கப்பட வேண்டும் அப்பா தேவ பக்தி உள்ளவளாக உங்க பிள்ளை நான் சொல்லப்படப்பா என்னை தாழ்த்தி அதற்கென்று தருகிறேன் ஆண்டவரே அண்டவரே கற்றுக்கொள்ள கிருபே அப்பா சில நேரங்களில் யாராவது ஒரு ஆலோசனை சொன்னால் எனக்கு பிடிக்கவே இல்லை ஆண்டவரே அப்படி இருக்கிறீங்களா ஓப்பனா ஆண்டவகிட்ட சொல்லுங்க உங்களை திறந்து வைங்க எனக்கு இவங்க ஆலோசனை சொல்றது கொஞ்சமா பிடிக்கல ஆண்டவரே ஆனா நீங்க ஆலோசனை கேட்கணும்னு சொல்றீங்க கற்றுக்கொள்ளணும்னு சொல்றீங்க எனக்கு சில டீச் பண்ணி தந்தா கூட நான் தாழ்மையோடு கற்றுக்கொள்ளுவேன் அப்பா கற்றுக்கொள்ளுவேன் என் சுபாவ பக்குவங்களை குறித்து என் தவறுகளை குறித்து சொல்லும்போது நான் பொறுமையோடு அமைதலோடு கேட்டு கற்றுக்கொள்ளுவேன் ஹாலல்லூ அர்ப்பணித்து தீர்மானம் செய்யுங்கள் அமைதலாயிரு 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 பேசுவதற்கு பொறுமையா இருங்க கேட்கிறதற்கு தீவிரமாயிருங்கள் கோபிக்கிறதுக்கு தாமதமாயிருங்கள் அமைதலாயிரு அமைதலாயிரு மனதையும் கூட அடிக்கடி சொல்ல வேண்டியது இருக்குது சில நேரம் பொங்கி பொங்கி வருதில்ல ஏதாவது வார்த்தைகள் பேச ஏதாவது எதிர்கேள்வி கேட்க உள்ளம் பொங்குது இல்லையா அப்படி பொங்கும் போது அமைதலாயிரு அந்த ஆத்துமாவுக்கு கட்டளை கொடுங்க இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை இன்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும் நோறுக்கும் ஊருக்கும் உடையும் வனையும் உமக்கி உகந்த துயசாரீரமான

இந்த பகல் வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்க உம்முடைய பாதத்தில் வந்து உம்மை துதித்து ஸ்தோத்திரித்து உமை பாடி ஆராதிக்க நீ தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்போ நகைய பவுல் மூலமாக ஸ்திரீகளுக்காக எழுதப்பட்ட அருமையான மூன்று வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே இந்த வார்த்தைகளின்படி எங்கள் வாழ்க்கை நாங்கள் தேவ பிள்ளைகளாக விளங்க கிருபை தருவீராக நீர் விரும்புகிறதான அலங்காரம் உம் நீ சொல்லுகிறது போல நாங்கள் கற்றுக்கொண்டு அப்பா நாங்கள் அமைதலுள்ள ஜீவியம் செய்ய அமைதலாய் இருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக காரியங்களில் சில கடினமாக இருந்தாலும் நீர் எதிர்பார்க்கிறதுனால் அதை செய்ய பரிசுத்த தாவியானவர் எங்களுக்கு பலன் தருகிறீர் அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா இந்த நாளில் உண்மையோடு வேண்டி கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த பலனை கொடுத்து உமக்குள்ளாக வளர கிருபை தாரும் இந்த கடைசி நாட்களிலே ஒரு பக்தியுள்ள குடும்பங்களாக தேவ பக்தியுள்ள குடும்பமாக அப்பா எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களும் வாழ கத்தர் கிருபை தாரும் உன்னுடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை பரிசுத்தப்படுத்தும் நீதியின் பாதையிலே தொடர்ந்து வழிநடத்தும் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே தருகிறோம் இப்போது குடும்பங்களிலே வார்த்தையினால சில சூழ்நிலைகளினால சகோதரிகளுடைய சில நிலைமைகளினால வந்த பிரிவுகள் பிரிவினைகள் பிரச்சனைகள் இவற்றுக்காக உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா உடைய பிள்ளைகள் தாழ்மையோடு உடைய சமூகத்தில் செய்த விண்ணப்பத்தை கேட்டு அந்த குடும்பங்களிலே அந்த காயங்களை ஆற்றி பிரச்சனைகளை மாற்றி வெடிப்புகளை பொருந்த பண்ணி அற்புதங்களை செய்வீராக அப்படியே குடும்பத்திலே சகோதரர்களுக்காக புருஷன்மார்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா தேவனுடைய கிருபையை கொடும் அப்பா கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் சகோதரர்கள் குடும்ப தலைவர் அவர்கள் காணப்படும் படிக்கு கத்தருக்கு பயப்படுகிறவன் என்று விளங்க பண்ணுகிற அந்த கிருபையும் அந்த மேன்மை அந்த டிக்னிட்டி நீர் ஒவ்வொருவருக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அது நிமித்தமாய் எங்கள் குடும்பங்கள் எல்லாம் உமக்குள்ளாய் தலை நிமிர்ந்து உமை துதிக்கும்படி கத்தர் அனுகிரகம் செய்யும் எங்களை தாழ்த்தி உடைய கரங்களிலே தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் என்னாத்துமாவே ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் லுயா அலேலுயா உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்